வணக்கம் எல் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த ஹேட்ச்மே டெஸ்ட் பண்ணி பார்க்க போறதில்ல, கிராஃப்ட் பண்ண போறதில்ல. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சேலஞ்ச் பண்ண போறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சேலஞ்ச் தான், லிக் ஈட் பைட் டூ நத்திங். அந்த சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு தான் நான் இவ்வளோ ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, இந்த சேலஞ்ச் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி விளையாடணும் நான் சொல்றேன். இதுல வந்துட்டு லிக் பைட் ஈட் டூ நத்திங் அந்த மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். அண்ட் இங்க வந்துட்டு ஃபுட் நேம் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து இந்த கேம் வந்துட்டு நம்ம 10 rounds விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதுலேருந்து ஒரு பேப்பர் எடுப்பேன், அது லிக்கோ எது வேணால் வரும். அதுக்கப்புறமா ஒரு ஃபுட்டு எடுப்பேன், அந்த ஃபுட்டு வந்துட்டு நல்ல ஃபுட்டாக கெட்ட ஃபுட்டானு யாருக்கு தெரியும், நல்லது வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் இதுலேருந்து ஏதாவது ஒரு பேப்பர் எடுக்கிறேன், கடவுளே எதாவது நல்லதாக வரும். கண்ணை முடித்தான் எடுத்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பைட் வந்திருக்கு, நீங்களே பார்த்துக்கோங்க, பைட் வந்திருக்கு. இதிலே வச்சிடலாம், அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்ம நடந்துடும். ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக வரணும். ஐஸ்கிரீம் வந்திருக்கு, வாவ் சூப்பர். எனக்கு வந்துட்டு பைட்க்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கு. நான் ஐஸ்கிரீமை வந்துட்டு பைட் பண்ண போகிறேன். இது பாருங்க, ஐஸ்கிரீம் தான் வந்திருக்கு. கண்ணை முடித்து எடுத்தேன். எங்கள் அம்மா சத்தியம், நான் எந்த சதியும் பண்ணல, நான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன். ஓகே காய்ஸ், நான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்கிட்ட இந்த ஐஸ்கிரீம் தான் இருக்கு எங்கள் வீட்டில். இதை வந்துட்டு நான் இப்படி எடுத்து அதை உண்மையிலே லைட்டாக கடிச்சிட்டு இங்கே வச்சிருவேன். அதை நான் வந்துட்டு ஹீட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹீட் வந்தால் தான் நம்ம அதை ஸ்வாலோ பண்ண முடியும். வாவ், இப்போ நான் அதை கடிக்கிறேன், அவ்வளோதான். நான் இது என்ன வர முடியாது, நம்ம அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு பார்க்கலாம். காய்ஸ், இப்போ ரவுண்ட் டூ. ரவுண்ட் டூக்கு நல்லதாக ஐஸ்கிரீம் மாதிரி வந்து நல்லா இருக்கும். ஓகே, இது நான் குளிக்கிட்டேன், கண்ணு முடித்து இருக்கிறேன். ஓ, ரெண்டு வந்து ஓகே, இது ஒன்று எடுத்துட்டேன். இது என்ன வருதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க என்ன வந்திருக்கு. ஈட் வந்திருக்கு, ஈட்டுக்கு ஏதாவது நல்ல ஃபுட்டாக வரணும். கடவுளே, ஜிஞ்சர் மட்டும் வந்துடவே கூடாது. பயப்படாதே, ஒன்றும் செய்து விட மாட்டேன். அவ்வளோதான் நான். அம்மாயோ, கெச்சப் கெச்சப் வந்திருக்கு. தனியாக எப்படி கெச்சப்பை சாப்பிட்றது, பர்கர் பீஸா இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட கெச்சப்பை சாப்பிட்லாம் நம்ம, ஆனால் இப்படியே தனியாக சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். ஓ மை காட், ஒழுகுதா, ஃபோன் எடுத்துக்கிறேன். எனக்கு கெச்சப் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து தனியாக சாப்பிட பிடிக்கல. ஓகே போதும், சாப்பிட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம் காய்ஸ். தேர்ட் ரவுண்டுக்கு நான் இதில் வந்து ஏதாவது எடுக்கிறேன். நத்திங் வந்துருச்சுன்னா என்ன, ஐயம்மா என்ன வந்திருக்கு, பைட் வந்திருக்கு. மறுபடியும் பைட்டு, என்னத்தை தான் நான் பைட் பண்ண போகிறனோ தெரியல. எங்கள் அக்கா எடுத்து கொடுத்துருக்கா எனக்கு, எங்கள் அக்கா தான் எடுத்து தர போகிறாளம்மா சொல்கிறா பேக் கேமரால. பனானா வந்திருக்கு, ஏ பைட் பண்ணிக்கலாம் நம்ம பனானாவை. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம், ஏன்னா இது நம்ம மறுபடியும் போட்டோம்னா மறுபடியும் அது வரும், அப்படி தான் நம்ம பண்ணணும். நேந்திர பனானா, இதை பிக்கிறதுக்கே 6 மணி நேரம். ஓகே காய்ஸ், இந்த நேந்திர பழத்தை 1000 வருஷம் கழிச்சு பிச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம பைட் பண்ண போகிறோம். ஈட் வந்திருந்தா நல்லா இருக்கும். பைட் பண்ணியாச்சு, நம்ம இதை சாப்பிடக்கூடாது. காய்ஸ், 4th round
எங்க அக்கா எடுத்து தருவோம். Oh my god, எனக்கு ஏன் பைட்டே வருது எப்ப பார்த்தாலும். பைட்டுக்கு ஃபுட் எடுப்பேன். என்ன வந்திருக்கு? டாம் ரெண்டு புளி வந்திருக்கு. ஓகே நம்ம இது கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள போடலாம். டேம்ரண்ட் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன், பைட் பண்ண போறேன். பல்லு வர கூசுமே. டூத் பேஸ்ட்டை மாத்து. பைட் பண்ணதுக்கு இவ்வளோ புளிப்பு நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஃப்த் ரவுண்ட் எங்கள் அக்கா தான் எடுக்கணுமா, எதாவது நல்ல இதாக எடுத்துக்கணுமா சாமி. பைட் மறுபடியும் பைட். ஹை ஹையோ தெரியாது, எதாவது நல்லதாக எடுத்துக்கூடு சரியா. பைக்கு ஆல்மண்ட் வந்திருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம், நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும், பட் பைக்கு தான். ஆல்மண்ட் காட்டுங்க மேடம். பைக் பண்ணி ரெண்டு பீஸா உடைச்சிட்டேன், அவ்வளவுதான். நான் எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் ஈட் வந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். லஞ்சுக்கு புளியோதரை போடுறாங்க, புளியோதரைக்கு பதில் இதில் சாப்பிட்டுருக்கலாம். எப்படி ஐடியா? ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டும் எடுத்துக்கொள்ளுமா மட்டுமா ஐட்டாய். என்னன்னு தெரியல. ஈட் ஈட் வந்திருக்கு. எதையோ நான் சாப்பிட போறேன், என்ன சாப்பிட போறேன் தெரியல, பார்ப்போம். ஜிஞ்சர் மட்டும் வரவே கூடாது கடவுளே. டாமா ஆப்பிள் வந்திருக்கு. வாவ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ நந்தா. ஆப்பிள் thousand years later. Okay guys, இப்ப நம்ம next round. இது எத்தனை ரவுண்ட்? பாவம் அவரே கண்பிச்சாச்சார். எடுமா nothing. நத்திங்க்கு என்னதான் வரப்போகுது? நத்திங் நான் எடுத்து எதுவும் பண்ண போறதில்ல. நான் எடுக்கூடாது, அதை எடுக்கணுமா? எடு ஜிஞ்சர் எடுத்துருக்க கடவுளே. என்ன வரப்போகுதுன்னு தெரியல. சுகரா? நத்திங், நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? சுகரை என்ன ஒரு வம்பா இருக்கு. என்னோட பரிதாப நிலைய பாருங்க. சுகர் நான் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ எயித் ரவுண்ட். நான் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டேன், எயித் ரவுண்ட் இது. எயித் ரவுண்டுக்கு எங்கள் அக்கா வெடிக்க சொல்லலாம். நான் இப்போதைக்கு எல்லாமே வர்றது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுருக்கேன். ஏதாவது ப்ரைஸ் இருக்கா? இல்லையாமா. ஈட் ஈட் வந்திருக்கு. ஈட்டுக்கு நம்ம எதை ஈட் பண்ண போகிறோம்னு தெரியல. எங்க அக்கா இருக்கு.
பீனட் பட்டர். வாவ், பிரெட்ல போட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். பீனட் பட்டர் இங்க பாருங்க. ஓகே, பீனட் பட்டர் பிரெட்ல போட்டா நல்லா இருக்கும். நீங்க லேப்பெட்டே தான் சாப்பிடுவீங்க. என்னது பெட்டு கட்டல எல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, ரொட்டி ரொட்டி. அது என்னங்க அவ்வளவு அழகா இருக்கு? இது அமெரிக்கன் ஜாம், ரொட்டில ரொட்டி சாப்பிடு. இது கிரன்ச்சி, அதனால உள்ள பீனட்ஸ் இருக்கும். பீனட் பட்டர் வந்திருக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இந்த இடமா ஈட் வந்திருக்கு. கோகனட் நான் சாப்பிட போறேன். அதுக்குன்னு பெரிய கோகனட்லாம் இல்ல, குட்டி பீஸ். Guys, last round. நல்லா இருக்குல்ல இந்த சேலஞ்ச். சில்லி சிக்கன் பர்கர்ல தான் வச்சிருந்தா செமையா இருக்கும். லிக் வந்திருக்கு, லிக் வந்திருக்கு. ஃபுட்டு ஏதாவது எடுத்துங்க ஜி. லிக்குக்கு என்ன வந்திருக்கு? சாக்கோ சிப்ப லிக் பண்ணணுமாமா. சரி, ஈட் வந்திருக்கலாம்ல பாருங்க. சாக்கோ சிப் இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது எடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ரெண்டு ஃபுட் எடுக்கணும். ரெண்டு ஃபுட்டையும் அந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு போனஸ் ரவுண்ட் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதனால ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்ல, சஸ்பென்ஸ் போயிடல. அதனால இப்போ நம்ம போனஸ் ரவுண்ட் விளையாடலாம். ஈட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஃபஸ்ட் எடுங்கம்மா. பிஸ்கெட். வாவ் 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 வாவ். ஓ பாக்கையா நீங்க? நாங்க பிஸ்கெட், நாலு பிஸ்கெட் இருக்கு. ஒரு பிஸ்கெட் எனக்கு போதும். ஓகே கைஸ், லாஸ்ட் ஃபுட் எங்க அக்கா எடுப்பா. இப்போ எடு. ஓகே, என்ன ஃபுட்னு தெரியலையே. ஈட்டுக்கு வேற இருக்கு. ஜாகரி. வாவ், ஜாகரி வெல்லம் வந்திருக்கு. ரொம்ப ஹார்டா இருக்கு. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்மளோட சேலஞ்சும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு மிச்சம் என்னெல்லாம் இருக்குது நான் சாப்பிடாமல் வச்சுருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காட் செவன்லி இந்த ஜிஞ்சரை நான் சாப்பிடல. டேம்ரன் சாப்பிட்டாச்சு. சுகர், மஞ்சு. மஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட முடியல. ஜாமு, ஹனி. ஹனியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ரேசன்ஸ், கேஷ்யூஸ், பாதாம், எல்லாம் பிடிச்சதாக இருக்குது. பிஸ்கட் சாப்பிட்டாச்சு. கேரட்டும் நான் சாப்பிடல. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அந்த மாதிரி பூஸ்ட் நான் சாப்பிடாமல் வச்சுருக்கேன்.
ஓகே எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் நான் வந்துட்டு சாப்பிடாம வச்சுருந்தது. மிச்சது எல்லாமே நான் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். ஓகே என்னோடய லன்ச் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல, நான் சாப்பிட மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சேலஞ்ச் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லிக் இந்த சேலஞ்ச் இருக்குல்ல, லிக் பை டூ நத்திங் ஈட் அந்த சேலஞ்சு, இது வந்துட்டு பார்ட் டூ வேணுமா அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிடலாம் ஓகேவா. இல்லைனா என்ன ஹேக் செட் பண்ணலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், நல்லா ஃபன்னியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.